ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலத்து விருந்தில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் அரிசி, 2 பட்டை, 1/2 முடி தேங்காய். இது எல்லாத்தையும் வெறுமனே வறுத்துக்குங்க. வணக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 1 கட்டி பூண்டு, இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு விழுத போட்டு நல்லா வறுத்தரலாம். எண்ணெய் பிரியற வரைக்கும் வணக்கணுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 வாசனை போகிற வரைக்கும் வணக்கணுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம், 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி தக்காளியை போட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்திடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். அதே கப்பில் புளித்தண்ணி இதே ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சுண்டிடுச்சுங்க. சைடில் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் வாசத்துக்காக போட்டுட்டு நம்ம மீன் போட்டுடலாங்க. 1 கிலோ மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டுடலாம். உப்பு புளி காரம் மூணுமே அதிகமாக இருக்கணுங்க புளிக்குழம்புல. 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சுங்க. குழம்பு ரெடி. உப்பு புளி காரம் மட்டும் எப்பயுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது குறைஞ்சிட்டே வரும். நல்லா வெந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.